விதைகளை மண்ணில எப்படி விதைச்சா விதைகளோட முளைப்பு திறனும் வீரியத்தன்மையும் அதிகரிக்கும், விதை நேர்த்தி மூலமா மகசூல் இழப்பை குறைக்கலாமா, விதை நேர்த்தி மூலமா உரச்செலவையும் குறைக்க முடியுமா, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எல்லாமே ஆர்கானிக் மெத்தட் பத்தி தான், கெமிக்கல் பத்தி எல்லாம் இல்ல. சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்மளோட கிராப்ஸ் கார்டன் நர்சரியில 2.5 to 3 years காய்ப்புக்கு வந்து வருஷத்துக்கு 250 to 350 காய்களை தாராளமா தரக்கூடிய பிரீமியம் கிரீன் பிரீமியம் ப்ரௌன் தென்னங்கன்றுகள் விற்பனைக்கு இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் இலவசமான டெலிவரியை நாங்களே தர்றோம். மேலும் நம்ம கிட்ட உயிர் உரங்கள், உயிர் பூஞ்சணக்கொல்லிகள், மரக்கன்றுகள், பழக்கன்றுகள், பூச்செடிகள், அழகு செடிகள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. மாடி தோட்டம் செய்யறவங்களுக்காகவே காய்கறி விதைகள், தொட்டிகள், குரோபேக்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. கான்டாக்ட் நம்பர் மேலே இருக்கு. உங்களுக்கு தேவையான பொருட்களை மிகவும் குறைஞ்ச விலையில நாங்களே அனுப்பி வைக்கிறோம். விதை நேர்த்தி பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விதைக்கு மேல கலர் கலரா கோட்டிங்கோட விதைகள் வருது இல்ல, இது எல்லாமே விதை நேர்த்தி பண்ண விதைகள் தான், ஆனா ரசாயன முறையில. நீங்க ஒரு இயற்கை முறையில விவசாயம் பண்ற விவசாயி அப்படின்னா இந்த மாதிரி ரசாயன முறையில விதை நேர்த்தி பண்ண விதைகளை நீங்க யூஸ் பண்ணா உங்களுக்கு ஆர்கானிக் சர்டிபிகேட் கிடைக்காது. இந்த ஆர்கானிக் சர்டிபிகேட்டோட நன்மைகள் பத்தி தெரியணும் அப்படின்னா இந்த ரெண்டு வீடியோவையும் பாருங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த ரசாயன முறையில விதை நேர்த்திய விதை உற்பத்தி பண்றவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனா இயற்கை முறையில விதை நேர்த்தி பண்ணணும் அப்படின்னா பல சமயங்கள்ல நாமே தான் பண்ணி ஆகணும். சரி வாங்க, இயற்கை முறையில விதை நேர்த்திய எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். விதை நேர்த்தி பண்ண உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விதை, செகண்ட் உயிர் உரம், தேர்டு உயிர் பூஞ்சான புள்ளி, ஃபோர்த்து மைதா. நான் இப்போ ஒரு 5 kilo விதைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றேன், நீங்க உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி இதை பெருக்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் மைதாவை தண்ணியில கரைச்சு ஒரு கூழ் மாதிரி ஆக்கி ஒரு 1/2 kilo எடுத்துக்கோங்க. இத உங்களோட விதைக்கு மேல ஊத்தி நல்லா கிளறி விட்டு விதைய நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு மாத்திருங்க. அடுத்தது உயிர் உரங்களை நீங்க தேர்வு செய்யணும். ரைசோபியம், அசோஸ்பைரிலோ, அசிட்டோபாக்டர் மூணையுமே நீங்க விதை நேரத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா மூணுத்தையும் ஒரே நேரத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்ன யூஸ் பண்ணியே நீங்க விதை நிறுத்திய பண்ண முடியும். சரி இதுல எது எந்த பயிருக்கு கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. இந்த ரைசோபியம் உயிர் உரத்தை உளுந்து, தட்டப்பயிறு இந்த மாதிரி பயிறு வகை விதைகளுக்கு நீங்க பயன்படுத்தலாம். அசோஸ் பயிரிலும் அசிட்டோபாக்டரை நீங்க நெல்லு காய்கறி விதைகளுக்கு பயன்படுத்தலாம். இந்த ரைசோபியம், அசிட்டோபாக்டர், அசோஸ் பயிரிலும் இதெல்லாம் உங்களுக்கு லோக்கல்ல கிடைக்கல அப்படின்னா நீங்க கால் பண்ணுங்க, கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான உயிர் உரங்களை நாங்களே அனுப்பி வைக்கிறோம். இப்போ நீங்க போட போற பயிரோட விதைக்கு ஏத்த மாதிரி ரைசோபியமா இருந்தாலும் சரி, இல்ல அசோஸ் பயிரிலும் ஆர் அசிட்டோபாக்டரா இருந்தாலும் சரி, ஒரு 100 grams எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரைகோடர்மா ஹைபிரிட்ல ஒரு 5 grams எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க மைதா போட்டு கிளறி வச்ச விதைய நல்லா ஒரு பரவலா கொட்டி மேல இந்த நுண்ணுயிர்களை மேல அப்படியே தூவி விடுங்க. இத நிழல்ல ஒரு 1/2 hour காய வைங்க. நீங்க காய வச்ச உடனேயே இதை நீங்க விதப்புக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். இந்த விதை நேர்த்தி மூலமா உங்களுக்கு என்ன பயன்? நீங்க இந்த விதை நேர்த்தி பண்றது மூலமா உங்களோட விதைகளோட முளைப்பு திறனை நீங்க அதிகரிக்க முடியும். அதே மாதிரி செடியோட வீரியத்தன்மையையும் உங்களால அதிகரிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த அசோஸ் பயிரிலும் ரைசோபியம் இந்த மாதிரி நுண்ணுயிர்களோட செயல்பாடு என்ன அப்படின்னா, வளிமண்டலத்துல உள்ள நைட்ரஜனை எடுத்து மண்ணுல நிலைப்படுத்துறது தான். சோ உங்களுக்கு இந்த உயிர் உரங்கள் மூலமா தாவரங்களோட வளர்ச்சியும் நடக்கும், உங்களோட இடுபொருள் ஆறு உரச்செலவும் குறையும், இதோட மண்ணோட வளமும் சேர்ந்து அதிகரிக்குது. அதுக்கப்புறம் இந்த வெள்ளை அஸ்வினி பூச்சி மாதிரி பூச்சிகளை ஆரம்ப காலத்துல இந்த விதை நேர்த்தி மூலமா அவங்களால கட்டுப்படுத்த முடியும். சோ இந்த மாதிரி பல நன்மைகள் இந்த விதை நேர்த்தி மூலமா உங்களுக்கு கிடைக்கும். சோ இயற்கை முறையில விதை நேர்த்தி எப்படி பண்றது அப்படின்னு ஒரே ஒரு மெத்தட இந்த வீடியோல பார்த்துருக்கோம். அதே மாதிரி விதை நிறுத்தி மூலமா உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உயிர் உரங்களை நீங்க ஆர்டர் பண்ண நம்பர் மேலேயே தான் இருக்கு, ஆர்டர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கிராப்ஸ் கடனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.